போட்டித்திருக்கு தயாராக மனைவருக்கும் அதே மாதிரி வணக்கம் நம்ம வீடியோ பார்க்க போகிறது டிஎன் யுஎஸ்ஆர்ந்து டிஎன்எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஜாப் நோட்டிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுபோலி தான் வீடியோ பார்க்க போகிறோம் அஃபீஷியல் நோட்டிகேஷன் வந்து ஸோ ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் இந்த பேஜுக்கான லிங்க் நம்மளோட வெப்சைட் அதிகமான டீம் டாட் காமில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இதில் ஜாப் நோட்டிகேஷன் அப்படின்ற மெனுக்குள்ள எல்லா டீடைல்ஸும் இருக்கு இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்கறோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் டிஎன் யுஎஸ்ஆர்பில் இருந்து ஏற்கனவே டிஎன்எஸ்ஐ டெக்னிக்கலுக்கான ஜாப் நோட்டிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் மொத்த காலி பயிரிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு காலி பண்ணியிடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இரநூத்தி ரெண்டு போஸ்ட்டும் எப்படி இடஒதுக்கீடு மூலமாக பிரிப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சதவீதம் பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து இதுலேயே பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதே போல் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எஸ்சி கேட்டகிரிக்கு பதினெட்டு சதவீதம் இந்த எஸ்சி கேட்டகிரியில் உள் இடஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா அருந்த இதில் பிரியவனுக்கு மூணு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதே போல் எஸ்டிக்கு வந்து ஒரு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் இடஒதுக்கீடு பிரகாரம் அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஃபிங்கர் எஸ்ஐ போஸ்ட் இதற்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா டிகிரி இன் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் எந்த பேட்டன்னில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டுவெல்த் முடிச்சிருக்கணும் அதன் பிறகு நீங்கள் சயின்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா ஏதாவது ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த பேட்டன்னில் நீங்கள் படிச்சிருக்கணும் நீங்கள் டென்த்து படிக்கும்போது கண்டிப்பாக தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி நீங்கள் டென்த்தில் தமிழில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிக்கல அப்படின்னா தமிழ் பார்ட் டூ அப்படின்னு ஒரு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சிலேருந்து சைட்லேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து டென்த்தில் நீங்கள் தமிழ் படிக்கலன்னா டென்த்தில் தமிழ் படிச்சிருந்தால் இந்த எக்ஸாம் வைக்க மாட்டாங்க இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது இருபத்தி எட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த தேதி இல்லை இந்த தேதிக்கு பிறகு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதே போல் எந்த தேதிக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த தேதிக்குள்ளே இருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் இதிலே ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பிசி பிசி முஸ்லீம் போல் எம்பிசி இவங்களுக்குலாம் அதிகபட்ச வயது முப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் எஸ்சி எஸ்டி அருந்ததியர் இந்த கேட்டகரிக்கான அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க போல் விதவைகளுக்கான வயது வரம்பு முப்பத்தி ஐந்து அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து ஸோ இந்த ஏஜ்குள்ளே இருந்தால் அவங்க அப்ளை பண்ணலாம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான அதிகபட்ச வயது நாற்பத்தி ஐந்து இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு தனி கோட்டா கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் அதாவது இந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இருபது சதவீத வேகன்சி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிடேட் வச்சு தான் நிரப்புவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கான வயது வரம்பு நாற்பத்தி ஐந்து இதற்கான சம்பள விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறநூறு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உடல் தகுதி எப்படி இருக்கணும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க மென் அண்ட் உமன் ரெண்டு பேத்துக்குமே என்ன உடல் தகுதி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கான உயரத்தில் ஓசி பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமம் சரிங்களா அதே அதேபோல் எஸ்சிஎஸ்டி இவங்களுக்குலாம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கணும் மினிமம் அதே பெண்களுக்கான உயரம் பார்த்திங்கன்னா ஓசிபிசி எம்பிசி இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கணும் எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கணும் திருநங்கைகளுக்கான ஹைட் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு என்ன ஹைட் கொடுத்துருக்காங்களோ அதே ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் நூற்றி ஐம்பத்தி நாலு ஓசிபிசி எம்பிசியாக இருந்தால் அதே எஸ் சிஎஸ்டியாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸாக இருக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து மார்க்கு அதே போல் ஸ்பெஷல் மார்க் என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்கான மார்க் பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண் வைவாக்கான மார்க் பார்த்தீங்கன்னா பத்து மதிப்பெண் டோட்டலாக வந்து நூறு மார்க்கான எக்ஸாம் இது ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டுமே உங்களுக்கு எண்பத்தஞ்சு மார்க் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஜிகேவில் வந்து ஐம்பத்தி ஐந்து மார்க் கேள்வி கேட்பாங்க அதே போல் ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது மார்க்கான எக்ஸாம்ஸ் நடக்கும் ஸோ ஐம்பத்தி ஐந்து முப்பது மொத்தமாக எண்பத்தஞ்சு மார்க்கான எக்ஸாம் நடக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க் ஐந்து மார்க் பத்து மார்க் டோட்டலாக நூறு மார்க்கான எக்ஸாம் தான் நடக்கும் இந்த எண்பத்தஞ்சு மார்க்கான எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து மூன்று மணி நேரத்து நடக்கும் கொஷின் பேப்பர்ல வந்து நூற்றி எழுபது கொஷின் இருக்கும் எல்லாமே அப்டக்டிவ் டைப் கொஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் அரை மார்க் சரிங்களா நூற்றி எழுபது கொஷின் இருக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் அரை மார்க் ஸோ டோட்டலாக நூற்றி எழுபது கொஷ்டினுக்கு எண்பத்தைந்து மார்க் என்சிசிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றத நோட்டிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் இருக்கிற சர்டிஃபிகேட்டுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இந்த நோட்டிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் ஸோ இந்த மாதிரி மெடல் வாங்கியிருந்தா அவங்களுக்கான தனி மார்க் கொடுக்குறாங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமில் இருந்து யார் யாரெல்லாம் உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு த்ரீ அப்படின்ற ரேஷியோல் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒன் இஸ்டு த்ரீ அப்படின்ற ரேஷியோல் தான் கூப்பிடுவாங்க இரநூத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது அப்படின்னா அறுநூத்தி ஆறு பேர் எதாவது வந்து உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிடுவாங்க ஸோ ஆறுநூற்றி ஆறு ரேங்க்கில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் உடல் தகுதி தேர்வுக்கு போக முடியும் ஸோ போஸ்ட்டிங்கும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து ஐநூறுரூவா இதே வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி டாட் ஓஆர்ஜி அப்படின்ற வெப்சைட் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதற்கான லிங்க் இதே பேஜில் கொடுத்துருக்கோம் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனான லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம் இதை கிளிக் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்கள் ஒரு டைம் என்னென்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு ரீட் பண்ணுங்கள் எப்போவுமே அப்ளை பண்ணுறது முன்னாடியே ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுற லிங்க்கும் கொடுத்துருக்கோம் இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸோ அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கான லாஸ்ட் டேட் அவங்க வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல ஸோ அதற்கான டேட் வந்து விரைவில் வெளியிடுவாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா இல்லாமல் நார்மலாக அப்ளை பண்ணுற எல்லாருமே இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க நம்மளோட அதிகமான குழுமத்தின் சார்பாக வரக்கூடிய டிஎன்எஸ்ஐக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண எங்களோட எங்களுடைய காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எங்களை தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்